ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபித்த முரளி ஒரிஜினல் டேட்டு நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று முரளியின் தலைப்பு சத்தியமானவராக இருங்கள் நேரத்திற்கேற்ப உங்களுடைய உள்ளுணர்வு பார்வை மற்றும் காரியத்தை எல்லையற்றதாக ஆக்குறதுக்காக திடமான எண்ணம்ன்ற தீபத்தை எப்பொழுதும் ஏற்றியே வையுங்கள் இன்றைக்கி பாப்தாதா அன்பு கடல் இல்லையா அவர் தனக்கு மிகவும் பிரியமான காலம் கழித்து மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட இனிமையான குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார் அந்த சந்திப்பு திருவிழாவை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறார் ஸோ சந்திக்கிறதே பாபாவுக்கு திருவிழா மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் எல்லோரும் கூட அந்த சந்திப்பு திருவிழா கொண்டாட தானே வந்திருக்கிறீங்க ஓடோடி வந்திருக்கிறீங்க அதனால் பாபாவும் ஓடோடி வந்திருக்கிறார் குழந்தைங்களை சந்திக்க ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க ஆனால் பாப்தாதா பரந்தாமத்தில் இருந்தும் சுக்ஷ்மாதனத்தில் இருந்தும் வந்திருக்கிறாங்க ஸோ அப்போ யார் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க யார் ரொம்ப தூரத்தில் வசிப்பவர் ஸோ அப்போ அதை அதை யோசிக்க சொல்கிறார் இல்லையா நீங்கள் வரலாம் லண்டன்ல இருந்து வரலாம் அமெரிக்காவிலேருந்து வரலாம் தூரம் தான் ஆனால் பாபா வந்திருக்கிற தூரத்துக்கு ஒப்பிடும்போது இது தூரமே கிடையாது இரட்டை வெளிநாட்டினர்கள் பாபாவை விட தூரமாக இருக்கிறீங்களா பாபா தான் எல்லோரையும் விட ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் இப்போ பாப்தாதாவுக்கு இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் மற்றும் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது அது என்ன விஷயம் சொல்லுங்க பாபா ஸோ பாபா கேட்குற சொல்லுங்க பாபா கிட்ட சொல்லுங்கள் குழந்தைங்களுடைய தைரியம் குறிப்பாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுடைய தைரியத்தை பார்த்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் பாபாவை சந்திக்க வந்தீங்க பார்த்தீங்களா அதை நினைத்து பாப்தாதாவுக்கு பெருமையாக இருக்குது ஸோ இந்த ஆக்சுவலாக வெளிநாட்டு குழந்தைகளை வந்து நம்ம சந்திக்கிறது கிடையாது அதனால் நமக்கு அது புரியாது இப்போ நம்ம ஒரு சிஸ்டர் கூட இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் போடுறோம் இல்லையா அப்போ ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ அன்பு பாபா மேலே திடீர்னு பஸ்ஸில் போகும்போது அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க ஐயோ பாபா இன்றைக்கி அமைதி பற்றி சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அப்போ அவங்களுடைய ஏன்னா அவங்க அவங்க வேறு கல்ச்சர் வேறு நாடு அப்படி இருந்து பாபா மேலே அவ்வளோ அன்பு இருக்குதுன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது அதனால தான் பாப்தாதாவுக்கும் ஆச்சரியப்படுறாரு அந்த தைரியம் ஏன்னா அவங்க முஸ்லீம் நாட்டை சார்ந்தவர்கள் முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஸோ அப்படி இருந்து பாபா ஞானத்தை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இங்கேயே ஈஸி கிடையாது அங்கே எவ்வளோ கஷ்டம் நீங்கள் பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க நாடகத்தில் ஒரு விளையாட்டு உங்களுக்கு காட்டப்பட்டு இருக்குது ஆனால் இந்த நாடகத்தால் கூட அப்பா குழந்தைகள் சந்திக்கிறத தடுத்து நிறுத்த முடியாதுன்ற எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா இல்லையா ஏன்னா நாடகத்தின்படி அவங்க வேறு ஒரு நாட்டில் பிறக்கிறாங்க வருவதற்கு பல தடைகள் ஏன்னா அவங்க ஒரு வருடம் முழுவதும் சேர்த்து வைக்கிற காசு வச்சு வருவாங்க ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிற பழக்கமே கிடையாது அப்பப்போ செலவு பண்ணுவாங்க அப்போ இங்கே மதுபனுக்கு வரணுன்றதுக்காகவே சேர்த்து வைப்பாங்க அதில் ரொம்ப ஏழைகள்லாம் இருக்கிறாங்க அது இல்லாமல் பாபா குழந்தைங்களை விட அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே காசு அதிகமாக செலவாகும் இருந்தாலும் இந்த நாடகம் அப்பாவையும் குழந்தைகளையும் சந்திக்கிறத தடுக்கும் சக்தியற்றதாக இருக்குது இது எவ்வளோ சூப்பர் இல்லையா ஒரு காதலன் காதலி சொல்கிற மாதிரி உலகத்தில் எந்த சக்தியாலும் எங்களை பிரிக்க முடியாதுன்ற மாதிரி பாபா சொல்கிறார் ஸோ அதனால் அந்த மாதிரி தைரியம் வைத்த குழந்தைகளுக்கு ஆசிர்வாதத்தின் மழையை பொழியிறார் பாபா இப்போ இங்கே தைரியந்தான் முக்கியமான விஷயமே பாபாவை விடுவதற்கு ஆயிரம் காரணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அத்தனை காரணத்தையும் தூக்கி கடைசிட்டு வர்றீங்க பாருங்கள் அந்த தைரியம் அதன் மூலமாகத்தான் பாபாவின் ஆசிர்வாதத்தையும் ஆஸ்தியையும் அடையிறீங்க இந்த நேரத்தில் எந்த குழந்தைக்கு வேண்டுமானாலும் எந்த ஆசிர்வாதத்தை வேண்டுமானாலும் பெற முடியும் ரொம்ப ஈஸியாக ஆனால் ஆஷிர்வாதம் பெறுவது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசிர்வாதம் தான் ஆனால் அந்த ஆஷிர்வாதத்தை அமிர்த வேலையில் உங்கள் இதயத்தில் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆஹா பாபா எனக்கு அது சொன்னார் அது சொன்னார் அது சொன்னாரே திரும்ப திரும்ப ஸோ அதனால தான் அந்த சிஸ்டர் பஸ்ஸில் இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்து அதை சொல்கிறாங்க அப்போ அவங்க மனதில் அது ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ கர்மயோகி நிலையிலும் இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நாள் முழுவதும் கர்மா செய்வோம் இல்லையா கர்ம யோகியாக இருப்போம் அப்பவும் பாபா கொடுத்த ஆசிர்வாதம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் அது தனியாக வரதானம் அப்படின்னு பிரிச்சும் கொடுத்துருக்குறாங்க முழு முருளையும் நீங்கள் ஞாபகம் வச்சு இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் அந்த வரதானத்தில் வரக்கூடிய வரத்தையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு லைனும் வரதானம் தான் அதனால் என்ன ஆனாலும் மனசு போகக்கூடாது ஏன்னா பாபா கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கி இருக்கிறோம் உங்களுடைய கண்களுக்கு மத்தியில் ஊன கண்களுக்கு மத்தியில் என்ன ஜொலிச்சிட்டு இருக்குது ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கும் நடுவில் என்ன ஜொலிச்சிட்டு இருக்குது இல்லையா அந்த கண்ணின் மணி சொல்லுவாங்க இல்லையா அது நிரந்தரமாக ஜொலிச்சிட்டு இருக்குதா அதே மாதிரி எப்பவுமே இந்த ஒளிப்புள்ளியாகிய பாபாவையும் உங்கள் கண்ணில் வச்சிருங்க இவரும் புள்ளி தானே இவரை உங்கள் கண் மணியாக என்று இது பண்ண முடியும் தானே முடியாதா கஷ்டமா ரொம்ப ஈஸி எப்படி ஒரு ஸ்தூலமான புள்ளி வந்து நிரந்தரமாக இருக்குது உங்கள் கண்ணில் அந்த மாதிரி பாபான்ற புள்ளியும் உங்கள் கண்களில் நிரந்தரமாக கலந்து இருக்கட்டும் கலந்துட்டிங்களா நிரப்பிட்டீங்களா உங்களுடைய கண்ணில் ஃபிட்டாயிட்டாரா பாபா வெளியில் வரமாட்டார் தானே வர விட மாட்டீங்க தானே இல்லையா கண்ணில் இமையில் மூடி உங்களை அழைச்சிட்டு போவான்னு பாபா சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கண்ணுக்குள்ளே வச்சுக்கணும் அதே நேரத்தில் உங்கள் கண்கள் வழியாக பார்க்குறது பாபாவாக இருக்கணும் அந்த மாதிரி உங்கள் பார்வை இருக்கணும் பாபா பார்த்தா எப்படி பார்ப்பார் அந்த அன்போட குழந்தைன்ற அன்போட பார்ப்பார் அது மாதிரி சகோதர ஆத்மா குழந்தைன்னு கூட பார்க்கலாம் ஏன்னா நம்ம தான் பூர்வஜாத்மா இல்லையா எல்லோரையும் விட முதுமையான ஆத்மா நம்ம தான் ஸோ ஒளி புள்ளியாகிய பாபா நிரந்தரமாக உங்கள் கண்களில் கலந்திருந்தால் அந்த ஸோ அப்படி கண்ணின் மணியாக பாபாவை கண்ணுக்குள்ளே நிரப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா வேறு எதை கண்டும் உங்களுடைய கண்கள் ஈர்க்கப்படாது ஏன்னா பாபா கண்ணு தான் மிகப்பெரிய எதிரின்றார் இல்லையா ஸோ பாபாவை கண்ணுக்குள்ளே நிரப்பிட்டீங்க அந்த கண் அந்த கண்மணி வழியாக தான் நம்ம பார்ப்போமே அதுலேயே பாபா இருந்தால் பாபா மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பீங்க எதன் மீதும் ஈர்ப்பு வராது அப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுலேருந்து விடுபட்டுடுவீங்க வேறு எந்த திசையிலும் உங்கள் பார்வை போவாது நீங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவராக ஆகிடுவீங்க என்ன ஆனாலும் அந்த புள்ளியாக இருக்கிற பாபா நிரந்தரமாக உங்கள் கண்ணிலேயே கலந்து இருக்கட்டும் இல்லை பாபா கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி அது கூட நைட்டு தூங்கும்போது எழு கட்டி வைப்பாங்க இது அது கூட பண்ணாதீங்கன்ற எப்போவுமே அந்த கண்ணுக்குள்ளே இருக்கணுன்றார் எப்படி சூப்பராக இந்த சினிமா பாட்டெலாம் வரும் இல்லையா கண்ணுக்குள்ளே ஒன்றை வச்சுன்ட்டு ஸோ அப்படி பாபாவை வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் நிரந்தரமாக பாபாவை உங்கள் கண்களில் நிரப்பி வைத்திருந்தால் பிறகு உங்களுடைய இதயத்திலும் எப்பவும் அவர் தான் நிரம்பியவராக இருப்பார் இல்லையா இப்போ கண்ணுனால் நீங்கள் பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாபா மூலமாக உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக பாபாவை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது தான் கண்ணில் நிரப்பி வைக்கிறதுன்றது அப்போ உங்கள் இதயம் ஃபுல்லாகவே அவர் தான் இருப்பார் அதனால் பாப்தாதாவை உங்கள் இதயத்திலையும் உங்கள் கண்களிலையும் தான் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழி இல்லை என் இதயம் ஃபுல்லாக பாபா அதுதானே நான் ஆஞ்சநேயர் நெஞ்சு கீழ்ச்சி காட்டுறாருல்ல பார்த்துக்கோ எப்போ நெஞ்சு கீழ்ச்சாலும் அங்கே ராமர் இதய தான் இருக்கிறாங்க ஸோ அது ராமர்ன்றது பாபா சீதைன்றது சேவை சீதையை மீக்கணுன்ற எண்ணம் இது ரெண்டு தான் எப்போவுமே உங்கள் இதயம் ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பாபா கேட்குறார் இப்போ பாபா உங்கள் மேலே திருப்தியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா என்ன அர்த்தம் கண்ணுக்குள்ளேயும் இதயத்துக்குள்ளேயும் பாபா நிரப்பி வச்சுருக்கிறீங்களா சரி எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் பாபா உங்கள் மேலே திருப்தியாக இருக்கிறார் சிலர் தொண்ணூற்றி ஒம்போதுன்னாங்க சிலர் எழுபத்தி அஞ்சு சதவீதன்றாங்க பாபா சொல்கிறாரு நல்லது பாப்தாதாவை திருப்திப்படுத்துறது உண்மையிலே ரொம்ப ஈஸி அது என்ன தெரியுமா நேர்மையான இதயம் பாபா கிட்டே எதையும் மறைக்கக்கூடாது அப்படியே பாபா கையை பிடிச்சிட்டு அந்த குழந்த மாதிரி ஒன்றும் தெரியாத குழந்த அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு போவோமே அந்த மாதிரி போனீங்கன்னா பாப்தாதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாபா என்ன வழிகாட்டுறாரோ அதன்படி அப்படியே செய்ய வேண்டியது தான் ஏன்னா நேர்மையான இதயத்தில் தான் பிரபு திருப்தி அடைகிறார் அதனால் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை இருக்கட்டும் எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறா அப்படின்னா எப்படி இருப்பா அந்த மாதிரி நம்ம மனைவி பாபாவுக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் என் கணவனுக்கு நேர்மையாக இருக்கிறான் மனைவி வந்து கணவன் கணவனுக்கு பிடிச்சிதுன்னா அவளுக்கு பிடிக்காட்டினா கூட கணவனுக்கு பிடித்த உணவை சமைப்பா அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு பயங்கர கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட என் கணவனுக்கு கோபப்படுறது பிடிக்காது அன்பாக இருக்கிறது தான் பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கிறது இதுதான் நேர்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ தான் உண்மையில் மகான் தன்மை பாபாவுக்கு சத்தியமாக இருக்கிறது யார் நேர்மையான இதயம் கொண்ட கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களுடைய நேர்மையான எண்ணம் கொண்டவர்களால் மற்றவர்களுடைய எண்ணத்தின் ரகசியத்தை வார்த்தையின் ரகசியத்தை செயலின் ரகசியத்தை தொடர்பு உறவின் ரகசியத்தை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க இல்லையா வெறும் பாபாவோட மட்டும் புத்தி இணைஞ்சு இருக்குதுன்னா மற்றவர்கள் பேசும் பொழுது வார்த்தை என்ன பேசினாலும் உள்ளே என்ன இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கான காரியத்தை வார்த்தையை அவங்க பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி யுக்தி யுக்தியாக நீங்கள் நடந்துக்கிறதுடைய அடையாளம் எந்த அளவிற்கு நீங்கள் யுக்தி யுக்தாக அதாவது ராஜ்யுக்த் யுக்தி யுக்து கிட்ட கிடையாது ரகசியத்தை அறிந்தவராக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுடைய அடையாளம் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால உங்களுடைய மனநிலையில் ஒருபொழுதும் அப்செட் ஆகவே மாட்டிங்க மனசொடைஞ்சு போகவே மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க பேசுகிறது ஏன் அப்படி பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அவங்கள குறை சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் உள்ளே பொறாமை இருக்கும் இப்போ தான் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பய காலப்பட மாட்டீங்க அவன் இப்படி பண்ணுறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் நிறைய இடங்களில் நடக்கும் இதெல்லாம் ஸ்ரீமத்து கிடையாது அப்படி மனசு அடைஞ்சு போகக்கூடாது ஏன்னா அது பொறாமையில் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபாவோட மட்டும் இணைஞ்சிருக்கும்போது அந்த ரகசியம் தெரியும் அப்போ நீங்கள் மனசு அடைஞ்சு போக மாட்டேங்குது செம பவர்ஃபுல்லான லைன் இது இல்லை நிறைய பேர் வந்து அந்த வார்த்தையை அப்படியே நம்பிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் புரிய மாட்டேங்கிது அவங்க மனசு என்ன சொல்லுது எதனால் அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிது அது மட்டும் இல்லை நீங்களும் மனசடைஞ்சு போக மாட்டீங்க மற்றவர்களுடைய மனசையும் உடைவதற்கு நீங்கள் எண்ணத்தையும் உருவாக்க மாட்டீங்க உள்ளுணர்வையும் உருவாக்க மாட்டீங்க விழிப்புணர்வு பார்வை எதனாலையும் அவங்கள வந்து நீங்கள் மனசடைஞ்சு போக செய்ய மாட்டீங்க ஸோ ஏன்னா என்ன அவங்க அது ஒரு பொறாமை ஓகே ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால அவங்க மேலே நீங்கள் கோபப்பட மாட்டீங்க கோபப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டிங்க சரி ஓகே அவங்களையும் எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க இதை அடிக்கடி பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் வரும் ராமாயணத்தில் வந்து தன்னுடைய சகோதரன் பரதன் அம்பு பட்டு இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுவோம் அப்போ பக்கத்தில் ஒரு முனிவர் ஆசிரமத்திலருந்து மூலிகை எடுத்துகிட்டு வர சொல்லி லக்ஷ்மணன் அனுப்புவார் அந்த நேரம் பார்த்து முனிவர் தவத்தில் இருப்பார் அவர் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சிஷியர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது எங்கள் அண்ணனுடைய ஆணையை நிறைவேற்றுவோம் யாராவது வந்தீங்கன்னா ஆசிரமத்தை கொழுத்திடுவணுன்னு எல்லாம் பயந்துடுவாங்க போய் அவரை மூலிகையை எடுத்துகிட்டு போயிடுவார் ஆனால் அந்த மூலிகையை கொடுத்தாலும் வரதை நியந்திரிக்க மாட்டான் அப்போ தான் சொல்லாமல் மன்னிச்சிருங்கன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தேன் ஒருவேளை அவருடைய ஆசீர்வாதம் இல்லாததுனால வேலை செய்யல இருக்கணுன்னு ராமர் போய் அவ்வளோ பணிஞ்சு தவறெல்லாம் என்னுடைய தான் நீங்கள் என்ன சாபம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நீங்கள் தயவுசெய்து வரணும் அப்படிங்கிறார் ஸோ அப்போ என்னென்னா அவர் புரிஞ்சிக்கிறார் ஆமாம் என் தம்பி பண்ணது தவறு தான் பட் ஆனால் அண்ணன் மேலே உள்ள அன்புனால பண்ணிட்டான் சகோதரனை காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணிட்டான் அப்படின்லாம் அந்த நியாயத்தை புரிய வச்ச உடனே நான் இவ்வளோ நேரம் தவம் பண்ணதுடைய பலனாக அந்த மகாவிஷ்ணுவே ராமர் ரூபத்தில் வந்திருக்கிறாரு நான் தன்ய நானேன் அப்படின்ட்டு அந்த அந்த பணிவு குணம் தெய்வீக குணம் வந்து மற்றவர்களை திருப்திப்படுத்தும் ஆனால் நமக்கு இது டக்குன்னு மைண்டு வேலை செய்யாது ஏன்னா கலியுகத்திலேருந்து வந்திருக்குறோம் இல்லையா கலியுகத்தில் எப்பவுமே எப்படி ஒருத்தரை நம்ம கோபப்படுத்தினா திருப்பி பயங்கரமாக கோபப்படுத்தினா தான் அவங்க அமைதியாவாங்கன்னு சாத்தா நமக்கு தப்பாக போதிச்சிட்டோம் கிடையவே கிடையாது நீங்க அமைதி விடாம அவங்க கிட்டே பேசும்போது அப்படியே அவங்களுடைய மனம் சாந்தி அடையும் இதுதான் கடவுளுடைய வழி அதனால அவங்க மற்றவர்கள் கோப மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்தினாலும் கோபம் மனசொடைஞ்சு போக மாட்டாங்க மனசுடைஞ்சு அவங்க மனசு நோகிற மாதிரி எண்ணத்தை கூட உருவாக்க மாட்டாங்கன்றார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம கூட இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தோம் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ அந்த பார்வையில் கூட வெறுப்பு இருக்குது ஏன் ஏன்னா யார் தன்னுடைய சுபாவ சமஸ்காரத்தையும் மற்றவர்களுடைய சுபாவ சமஸ்காரத்தையும் அறிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் ராஜயுக்த ரகசியத்தை அறிந்தவர் அதனால் பாபாவை திருப்திப்படுத்துறதுக்கான வழியே ரகசியத்தை அறிந்தவராக முன்னேறுவது தான் இல்லையா தானும் மனசு அடைஞ்சு போகக்கூடாது மற்றவர்களையும் மனசு போக வைக்கக்கூடாது அந்த மாதிரி ராஜயுக்தாக ரகசியத்தை அறிந்தவராக இருக்கிறது அப்படின்னா தன் மீதும் அப்செட் ஆகாமல் மனசொடைஞ்சு போகாமல் இருக்கணும் பிறர் மீதும் மனசு அடைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு பிறகு ரகசியத்தை அறிந்தவர் நேரத்திற்கேற்ப ஸோ மனதில் உள்ளதை அறிந்தவர்ன்றது இங்கே நமக்கு அது பொருத்தமாகுது ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது அதுதான் மிக முக்கியமான விஷயம் கண்ணு ஃபுல்லாக பாபாவை நிரப்பிக்கணும் இதையும் ஃபுல்லாக பாபாவை நிரப்பிக்கணும் அப்போ தான் இதெல்லாம் சாத்தியம் இப்போ நேரத்திற்கேற்ப உங்களுடைய மனம் புத்தியை கனவில் தூய்மையாக சுத்தமாக வச்சிருக்கணுன்ற கனவில் கூட உங்களுக்கு வந்து காமமோ கோபமோ பற்றோ பேராசையோ அகங்காரமோ வரக்கூடாது கனவு வந்து ஒரு மிக பெரிய உதவி நமக்கு பண்ணும் நமக்குள்ளே இருக்கிற குப்பை மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது மறைஞ்சிருச்சுனேன்னு நினைப்பீங்க ஒரு பழைய சம்பவம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கனவில் வரும்போது வரும் பாருங்க கோபம் நமக்கே எந்திரிச்சா ஷாக்காக இருக்கும் இன்னுமா இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதை நமக்கு உதவி பண்ணுது அப்போ இன்னும் யோகம் பண்ணி அதை எரிக்கணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில குழந்தைங்க ஏன்னா இங்கே முக்கியம் யோகம் பண்ணி புத்தியில் புத்தி க்ளீன் பண்ணுறது தான் சேவை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ நினைவு பண்ணும் பொழுதும் அது வரும் கனவுல அதுவும் ஒன்று இருக்குது ஏன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது மீதி இருக்கிறது மேலே வருது கனவில் சில குழந்தைங்க பாபாவோடு இதயத்தோடு இதயம் பேசும்பொழுது சொல்கிறாங்க பாப்தாதா நமக்கு வந்து சக்திகளை கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் சக்திகளை வந்து சரியான நேரத்தில் பயன்படுத்தலை நாம பாப்தாதா வந்து எல்லா குழந்தைகளிலும் எல்லா குழந்தைகளுக்கும் துணைவன் ரூபத்தில் இருக்கிற துணைவனாக இருக்கிற அதனால் அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா உதவி பண்ணத்தான் செய்கிற ஏன் பண்ணுறாரு ஏன்னா குழந்தைகளை சம்பூர்ணமாக்குறது பாபாவுடைய பொறுப்பு உங்களை முழுமையாக்கி அவர் கூடவே அழிச்சிட்டு போகணும் ஸோ அதனால் அந்த சக்திகளை பயன்படுத்தாத நேரத்தில் அவர் வந்து உதவியும் பண்ணுறார் ஸ்லைட்டாக மாயக்கிட்ட விழும்போது பார்த்தா அடுத்தது அவரே தூக்கவும் செய்வார் ஆச்சரியமாக இருக்கும் பாபா பாபா தான் இதுக்கு பொறுப்பு அதனால் தன்னுடைய பொறுப்பை அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுறார் ஆனால் அது எப்படி நிறைவேற்றுறார் தெரியுமா உங்களுடைய புத்தியில் டச் பண்ணுவார் அந்த நேரம் இது நீ பண்ணுறது தப்பு இந்த சக்தியை நீ பயன்படுத்தணும் அமைதியாக இரு சில சமயம் தெரியும் பயங்கர துரோகம் நடக்கும் கத்தணும்னு நினைப்பீங்க ஆனால் கத்த முடியாது ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இது நடக்குதுன்ட்டு அங்கே தான் பாபா உதவி இருப்பார் அந்த நேரம் கத்தாததுனால பெரிய பிரச்சனையில் வந்து நீங்கள் தப்பிச்சு இருப்பீங்க ஸோ அதான் பாபா சொல்கிறார் பாபா வந்து அந்த நேரம் தன் கடமையை நிறைவேற்றுறாரு இருந்தாலும் குழந்தைங்களுடைய அந்த கேட்சிங் பவர்ன்ற சுட்சை ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க அப்புறம் பாபா என்ன பண்ண முடியும் இல்லையா புத்தி வந்து தெளிவாக கிளீனாக மனம் புத்தி இருக்கும்போது தான் பாபா சொல்கிறது டக்குன்னு கேட்ச் பிடிப்பீங்க அந்த சுற்றி நடக்கிற சம்பவத்தில் உங்கள் புத்தி சிக்கிக்கிச்சுன்னா லைன் கிளியராக இல்லையே இல்லையா ஒரு வாய்க்காலில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுது அது மாதிரி பாபா கொடுக்கறது நம்ம புத்திக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா நடுவில் குப்பை வரக்கூடாது அப்படி வந்துடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பாபா என்ன பண்ண முடியும் இருந்தாலும் பாபா எப்படியாவது அந்த சுவிட்சை ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு பா உடம்பு இல்லாமல் பாபா என்னென்ன பண்ணுறாருன்னு யோசிச்சுப்பாங்களாம் நினச்சாலே இல்லை அவருக்கு உடம்பு கிடையாது ஆனால் எவ்வளோ பண்ணுறாரு பாருங்க ஆனால் இதுக்கு டைம் எடுக்குது பாபாவுக்கு ஏன்னா அவ்வளோ குப்பை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்க அதனால தான் சுவிட்சை ஆன் பண்ண உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது அவசரப்பட்டு கத்திட்டேனே அவசரப்பட்டு வாய் விட்டுட்டேனே இந்த ஐந்து விகாரத்துக்குமே பொருந்தும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்போ பாபா வந்து புத்தி ஆன் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அதனால் பாபா சொல்கிறார் எப்பவுமே இந்த கேட்சிங் பவர் பாபா கொடுக்குற சக்தியை கேட்ச் பண்ணுற அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணியே வைங்க அதுக்கு என்ன பண்ணோம் லைனு க்ளீனாக பாபாவோட மட்டும் இணைஞ்சிருக்கணும் எப்போவுமே இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் பாபா டச் பண்ணார் டச்சிங் பவர் கேச்சிங் பவர்னு சொல்கிறோம் பாபா டச் பண்ணுற ஆனால் அதை கேட்ச் பண்ணணும்ல ஆனால் மாயா என்ன பண்ணணுன்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறதான் அதோடைய வேலை ஒரு வினாடியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிடும் அப்புறம் புத்தி வேலையே செய்யாது அந்த நேரம் தப்பு பண்ணுறோன்னு தெரியுமே தவிர அதுலேருந்து எப்படி வெளியில் வரும்ன்றது தெரியவே தெரியாது ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயோ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு நிறைய பாயிண்ட்டு வரும் அப்போ தான் பாபா ஆன் பண்ணிகிட்டே போகிறார் எவ்வளோ சூக்ஷ்மமாக நடக்குது பார்த்திங்களா புத்தியை வந்து லாக் பண்ணிவிட்டு போயிடுது இந்த மாயா அதனால தான் பாபாவுடைய நினைவு மட்டும் இருக்கட்டும் இல்லைன்னா மாற்றிக்குவீங்க குழந்தைகளே மாயை எந்த ரூபத்தில் வேணாலும் புத்தின்ற சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போயிடும் அதனால் நேரம் வந்து ரொம்ப நுட்பமாக மாறிட்டு இருக்குது இல்லையா ரொம்ப சென்சிட்டிவாக மாறிட்டு இருக்குது நேரம் இன்னும் போக போக இன்னுமே சென்சிட்டிவாக மாறும் நேரம் ஆனாலும் நீங்கள் பைப்பில் தானே இல்லையா புத்தி பாபாவோட மட்டும் இணைஞ்சிருந்தால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே பாபாவோட புத்தி இணைஞ்சிருக்கணும் அதுதான் முக்கியம் பணிவு தான் பாதுகாப்பு கவசம் அந்த பணிவு நீங்க பாபாவோட புத்தி இணையும் பொழுது தானாகவே உங்கள் வார்த்தையில் வெளிப்படும் ஸோ பாபா ஏற்கனவே கூட கேட்டிருக்கிறாரு இந்த வருடத்தை ஏன் கொண்டாடுனீங்க என்ன வருடமாக கொண்டாடுனீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா உங்கள் சமஸ்காரத்தை மாற்றுவதன் மூலம் உலகத்தை மாற்றும் வருடமாக கொண்டாடினீங்க இல்லை நம்ம சமஸ்காரத்தை மாற்றினாலே உலகம் மாறும் இல்லையா மற்றவர்களை மாற்றுறது நம்ம வேலை கிடையாது நம்ம சமஸ்காரம் மாறுவதை பார்த்து மற்றவர்கள் மாறுவாங்க அவங்களுக்கு ஆகா இது என்னுடைய சமஸ்காரமாகவும் இருந்ததேன்னு தோணும் உடனே அந்த சமஸ்காரத்தை வெளிப்படுத்துவாங்க இது உறுதி தானே நீங்கள் இதை இந்த மாதிரி தானே இந்த வருடத்தை கொண்டாடுனீங்க சமஸ்கார பரிவர்த்தனை வருடமாக ஸோ கொண்டாடுனீங்களா அல்லது மறந்துட்டீங்களா உடனே குழந்தைங்க நாங்கள் கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் பாபான்றாங்க தன்னை மாற்றிக்கணும் அப்படின்றதில் குழந்தைங்க உறுதியான எண்ணம் வைக்கிறதுனால இயற்கை கூட பாபா கிட்ட கேட்குதான் நான் வந்து இந்த உலகத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை செஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட சுத்தப்படுத்துவதற்கு கருவியாக இருக்கிறவங்களுக்கு அனைத்தையும் செய்யும் பொழுது சில எண்ணங்கள் வருது அவங்களுக்கு வந்து குழப்பம் வந்துடுது இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஸோ அப்போ கருவி ஆத்மாக்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது இதை பண்ணலாமா வேண்டாமா எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணலாமா ஸ்லோவாக பண்ணலாமா இப்படியெல்லாம் தோணுது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இயற்கை கேட்குதான் ஸோ இயற்கை கேட்குது அப்படின்னா இயற்கைக்கு பாபா என்ன உத என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குற நீங்கள் குழம்பிடுறீங்க இயற்கை தான் க்ளீன் பண்ணாமல் அதாவது உலகழிவு நடக்காமல் இருக்குது ஸோ நீங்கள் திடமாக இருந்தால் உலகழிவு நடந்து சொர்க்கம் வந்துடும் ஆனால் நீங்களே குழம்பிடுறீங்க இல்லையா தூய்மையாக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனதை தூய்மை ஆக்கணும் காமம் கோபம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் விழுறீங்கன்னா நீங்கள் குழம்பிடுறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறது சுத்தப்படுத்துகிறதா வேண்டாமான்னு இயற்கை கேட்குது நான் என்ன சொல்லட்டோன்னு பாபா நம்மளை கேட்குறேன் சொல்லுங்கள் ரெட்டை வெளிநாட்டினர்களே அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாபா அப்படின்றாங்க பாபா சொல்கிறார் இது நல்ல ஆன்சர் கிடையாது ரெட்டை வெளிநாட்டினர் இன்னும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது எப்படி சூப்பராக சொல்லார் பாருங்க நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் போயிடணும்ல இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வரும்போது தூங்கிகிட்டே வந்துட்டீங்க சுகமாக வந்துட்டீங்க இல்லையா ஒட்டுமொத்த குழுலையும் யாருக்காவது இங்கே வர்றதில் கஷ்டம் இருந்துச்சா கை தூக்குங்க சிலர் சொன்னாங்க அவங்களுடைய பிளைன் வந்து ஏதோ அழிச்சிட்டு போகாமல் திரும்பி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் பாபா சொரார் நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்களே அதுதான் தைரியம் அப்படின்னு சொல்கிறது யார் கொஞ்சம் பயந்தாலும் அங்கேயே உட்காந்துருவாங்க வரமாட்டாங்க உங்களுக்கு நான் வந்தே ஆகணும்னு உறுதியான எண்ணம் இருந்துச்சு அதனால் வந்துட்டீங்க எப்படி சொல்கிறாரு பாருங்கள் இல்லையா இங்கே தைரியம்தான் விஷயமே காமத்தை வெல்வதாக இருக்கட்டும் கோபத்தை வெல்வதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தைரியம் தான் இந்த ஸ்ட்ரீமத்தை ஃபாலோ பண்ணுற தொடர்ந்து நினைவில் இருக்கிறதாகட்டும் ஏன்னா மாயை வந்து பல ரூபத்தில் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பு கவன் இழுத்துக்கிட்டே இருக்கும் இல்லை நான் பாபாவை தவிர எதையும் பார்க்க மாட்டேன் இருக்கிறது தான் இந்த தைரியம் ஸோ அப்படி தைரியம் வச்சதுனால தான் இங்கே வந்திருக்குறீங்க கொஞ்சம் பலகீனம் கொஞ்சம் பயம் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க ஸோ ஒரே ஒரு பிளெயின் தான் வந்துச்சு அவ்வளவு தான் சார் அதுவும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு அவங்களுக்கு இதைவிட பெட்டராக வேறு கிடைக்கும் பின்னாடி இன்னும் போக போக இயற்கையையும் யார் தூய்மைப்படுத்தும் வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிக எண்ணத்தை வர வைக்காதீங்க ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ கூட யார் ஸ்தாபனை காரியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சில சமயம் நிறைய எண்ணங்கள் வந்துடுது நான் என்ன பண்ணுறது இதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா பண்ணாமல் விட்டுடலாமா சரியாக தான் இருக்குமா தப்பாயிடுமா இப்படியெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆமாவா இல்லையா எது சரி எது தப்புன்றது தெளிவாக இருக்கணும் ஸோ அப்போ தெளிவாக இருக்கணுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தி பாபாவோட மட்டும் இணைஞ்சு இருக்கணும் நீங்கள் இந்த வருடத்தை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இயற்கை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குது இப்ப வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்குது ஆனால் ஸ்தாபனை காரியத்துக்கு நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்கள் தன்னை பற்றியோ பிறரை பற்றியோ சிந்தனை செய்கிறதுலேயே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா பண்ணலாமா வேண்டாமான்ற சிந்தனையே வரக்கூடாது பாபா சொல்கிறார் கண்ணை மூடிட்டு அதை பண்ணணும் ஸோ அதுக்கு லைன் கிளியராக வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பாபாவுடைய டச்சிங் ஒரு செகண்டில் கிடைக்கும்ன்ற அவ்வளோதான் அடுத்து ரெண்டாவது எண்ணம் வரக்கூடாது பாபா டச் பண்ணிட்டார் அதை பண்ணணும் அவ்வளோதான் ஸோ புள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு வினாடி தான் அதேமாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வினாடி தான் ஆகுதா அல்லது அதிகமாகுதா ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்படியே முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேலே பறந்து போயிடணும் பாபா கிட்ட அப்படியே புள்ளி ரூபத்தில் நிலை பெற்றுடணும் அதுக்கு ஒரு வினாடி தான் ஆகுதா ஒரு வினாடியில் இதை பண்ண முடியுதா நடைமுறையில் உண்மையிலேயே வினாடிக்கும் கம்மியான நேரம் தான் எடுக்கணும் அப்படி எடுக்குதா உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலை பிரச்சனை உங்கள் முன்னாடி வருது அதுக்கு முற்றுப்புள்ளி ஒரு செகண்டில் நீங்கள் வைக்கிறீங்களா பாண்டவர்களை கேட்குறார் ஒரு வினாடி தான் ஆகுதா உடனே யாரோ சில நேரம் அப்படின்னு இழுக்கிறாங்க ஸோ பாண்டவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நேரம் எடுக்குது ஆனால் சக்திகள் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு வினாடி தான் ஆகுது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குன்றாங்க ஸோ பாபா எப்படி போட்டியை வளர்க்குறாரு பாருங்க அப்போ தோணும்ல சக்திகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வரும்ல ஸோ சக்திகளுக்கு அந்த சக்தி இருக்குதா பாண்டவர்கள் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்ட்டு பாபா குழந்தைங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க ஸோ சகோதரர்களை பாண்டவர்கள்னும் சகோதரிகளை சக்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பாபா சொார் இல்லை ரெண்டு பேருமே உண்மையை தான் சொல்கிறீங்க ஏன்னா அவங்களால் இப்போ டக்குன்னு புள்ளி வைக்க முடியும் ஆனால் உங்களால் இப்போ புள்ளி வைக்க முடியலன்னு பாபா சொல்கிறார் ஸோ பாபா சொல்லும்போது அது பொய்யாக இருக்குமா அதனால் இதில் வித்தியாசம் இருக்குது இல்லாட்டினா எல்லோருமே உண்மையை தான் சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் உண்மையான இதயம் கொண்டவர்கள் நல்லது ஹால் வந்து நிரம்பி வழியுது பாபா குழந்தைகளால் மனிதர்களால் மனிதர்கள் வந்து தரையில் கூட உட்காடுறாங்க ஆனால் அது பிரச்சனை இல்லை பாப்தாதா முன்னாடி உட்கார்ந்துட்டுருக்குறாங்க அதுதாங்க சந்தோஷத்தை கொடுக்குது ஹிஸ்ட்ரி ஆள் மெடிடேஷனால் ஆள் எல்லா ஹால்லேயும் பாபா குழந்தைங்க இருந்து பாப்தாதா மீட்டு பார்க்குறாங்க உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற எல்லோரும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாரதவாசிகள் எல்லாருமே பாப்தாதா மதுவனுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற நினைவோடு உட்காந்துட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்கள மட்டும் கிடையாது இருந்து டிவியில் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குமே லைவில் பார்க்குறவங்களும் பாபா மதுபனில் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ அவங்க கூட உண்மையிலே தூரத்தில் இருந்தாலும் பாபாவுக்கு எதிராக வராங்க ஏன்னா மனதளவில் அவங்க மதுபனில் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த சாதனங்கள் சாக்கார உலகத்தில் டிவி போன்ற சாதனங்கள் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம் ஸோ கரண்ட்டு வராமல் போகலாம் அந்த நேரத்தில் டிவி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல ஸோ லைவ் போடுறதில் அப்போல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆன்மீக தொலைநோக்கு பார்வை இருக்குது பாருங்க அது ஒருபொழுதும் கெட்டு போகாதுன்றார் பாப்தாதா எல்லா குழந்தைகளையும் பார்க்குறார் பார்க்க முடியுது அவரால் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் பார்க்க முடியுது எல்லா சென்டரிலும் ஏன்னா சென்டரில் தான் பார்ப்பாங்க அப்போ ஸோ அப்போ சென்டரில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் பாபா தன் முன்னாடி பார்க்குற தீபாவளி கொண்டாடினீங்களா அப்படின்னு கேட்குற ஏன்னா இந்த சங்கம யுகமே கொண்டாடுறதுக்கான யுகம் நீங்கள் உள்நோக்கு முகமுடையவராகி அதிந்திரிய சுகத்தின் ஆனந்தத்தில் கொண்டாடினாலும் சரி அல்லது இந்த சேவை செய்வதற்கு ஞானத்தை கொடுக்கும் வள்ளலாகி ஆத்மாக்களுக்கு மகாதானம் பண்ணி கொண்டாடினாலும் சரி அல்லது உங்களுக்குள்ள இதயத்தோடு இதயம் உரையாடல் செய்து கொண்டாடினாலும் சரி நீங்கள் நடனமாடி ஒவ்வொருத்தருடைய விசேஷ குணத்தை உங்கள் தொடர்பில் வரும்பொழுது பார்த்து கொண்டாடினாலும் சரி நீங்கள் மற்றவர்களுடைய விசேஷம்ன்ற நறுமணத்தை எடுத்து கொண்டாடினாலும் சரி மொத்தத்தில் சங்கமயுகம் முழுவதும் கொண்டாட்டமே எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்கள் ஒரு ஒரு விஷயமும் கொண்டாட்டம் வெளியில் எதுவும் யார் கூடயும் பேசலை ஓகே உள்நோக்கு இருந்து நான் எப்படி இருக்கிறேன் காமம் இல்லாமல் இருக்கா கோபம் இல்லாமல் இருக்கா வீண் விஷயம் இல்லாமல் இருக்கா பாபா நினைவில் இருக்கா இதை நினைத்தாலும் ஆனந்தம் அடுத்தது சேவை மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குற சேவை செய்யும் போதும் நமக்கு அந்த ஆனந்தம் இருக்குது அடுத்தது பாபாவோட இதயத்தோட இதயம் உரையாடல் பண்ணும்போதும் ஆனந்தம் அடுத்தது ஒவ்வொரு பாபா குழந்தைக்கும் இருக்கிற விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்க சொல்லியிருக்கிறார் குறைகளே தெரியக்கூடாதுன்னு இருக்கார் ஸோ அதை பார்க்கும்போதும் மனம் ஆனந்தமாகுது ஆஹா இந்த மாதிரி குணம் எனக்கும் வரணுமே அப்படின்னு அந்த ஆனந்தம் வருது மாதிரி மற்றவர்களுடைய விசேஷத்தின் நறுமணத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் மயங்கக்கூடாது அந்த விசேஷ குணத்தை மட்டும் தாரணை பண்ணணும் அப்போ எப்படி பார்த்தாலும் நிரந்தரமாக கொண்டாட்டமே கொண்டாட்டம் தான் இந்த சங்கமேகம் ஃபுல்லாகவே பாருங்கள் இது ஒரு படத்தில் தினம் தினம் தீபாவளி நாசிரிச்சா தீபாவளி இந்த பாட்டெல்லாம் எங்கே பாடுறாங்கன்னா விபச்சார விருதில் பாடுறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு கொண்டாட்டமே காமம் மட்டும்தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு தெரியல இப்படி ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த சுகம் இருக்குது அதிந்திரிய சுகம் இருக்குதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல இல்லை இங்கே எல்லாமே ஆனந்தம் இந்த ஆனந்தத்தில் மூழ்கியவர்கள் பாபா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாபாவை கண்ணுக்குள்ளே நிரப்பியவர்களுக்கு வெளி உலக கவர்ச்சி அந்த பக்கம் கண்ணே போகாதுன்ற அதில் அவங்க அது அவங்கள பிடிச்சி இழுக்க இழுக்க முடியாது அந்த சக்தி இழந்துடும்ன்ற ஸோ அதனால் நஷ்டத்தின் நேரமெல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா அரை கல்பம் இழந்துக்கிட்டே வந்துட்டோம் பக்தியில் இப்போ இந்த சங்கமகம் இழப்பதற்கான யுகம் இல்லை கொண்டாடியே ஆனந்தமாக சம்பாதிக்கிற யுகம் இல்லையா ஆனந்தமாகவே சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் ஆனந்தமான உலகத்துக்கு ரெண்டாயிரம் வருடத்துக்கு தேவையான வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இது சேமிப்பதற்கான யுகம் பாப்தாதா நிரந்தரமாக பார்க்குறாரு குழந்தைங்க கொண்டாடிட்டு ஆனந்தமாக இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ஏன்னா இங்கே சங்கம் யுகத்தின் எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு ஆனந்தம் தான் முரளியை நினைக்கிறீங்களா ஆனந்தம் முரளியை மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா ஆனந்தம் ஞானத்தை சிந்தனை பண்ணுறீங்களா ஆனந்தம் பாபாவை நினைக்கிறீங்களா ஆனந்தம் சொர்க்கத்தை நினைக்கிறீங்களா ஆனந்தம் ஸோ இதெல்லாம் தான் பாபா சங்கமகத்தில் செய்ய செய்கிறதுக்காக கொடுத்த காரியங்கள் இதை பண்ணும்போது தான் நீங்கள் சங்கமகத்தில் இருக்கிறீங்கன்னே அர்த்தம் ஸோ அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா பார்க்குறாரு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமாகவே இருக்கணும் ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு யுகத்தில் இழப்பதற்கான ஞானம் இல்லை அந்த பக்தியை பற்றி ஞானமும் கொடுக்கப்படுது யுகத்தின் கொண்டாடுவதற்கான ஞானத்தையும் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ ரெண்டுத்துக்கும் ரெண்டு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொடுக்கிறார் பக்தி பண்ணி பண்ணி அனைத்தையும் இருந்தீங்க பக்தி பண்ணி பண்ணி உங்களுடைய இச்சைகளுக்கு தான் அடிமையானீங்க அதிலிருந்து விடுபட வைக்கிறார் ஆனந்தமாகவே விடுபட வைக்கிறார் ஸோ அதனால தான் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்த பிறகு கொண்டாடுறதுல அது ஒரு தனி மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா நான் சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சுன்னுவாங்க நிறைய பேர் யாரையாவது இழந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இழந்த நாம இப்போ கொண்டாடுறோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா இப்போ அஞ்ஞானத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஸோ தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறது அது குழந்தைங்க பெரியவங்க அதையும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க பாபா சொல்கிறார் இழப்பதற்கு முற்றுப்புள்ளி வைங்க நீ இது மாதிரி தேவையில்லாமல் நம்ம செலவெல்லாம் பண்ண தேவையில்லை எதையும் இழக்காதீங்க ஒரு எண்ணத்தை கூட வீணாக்காதீங்கன்ற ஏன்னா சம்பாதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இழக்குறீங்க அப்படின்னா பிறகு எப்போ நீங்கள் சம்பாதிப்பீங்க இல்லையா காமத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்தீங்க கோபத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்தீங்க இப்போவும் நீங்கள் காமத்திலையும் கோபத்திலும் இருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் சம்பாதிப்பீங்கன்ற உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகா அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு டைம் கிடையாது பாபா சொல்கிறார் உங்களுக்கு வந்து பாபா நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறார் ஸோ அதில் மிக உயர்ந்த பொக்கிஷம் என்னன்னு செக் பண்ணுங்க ஸோ உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எண்ணங்கிற பொக்கிஷம் இல்லை ஒவ்வொரு எண்ணமும் பொக்கிஷம் அந்த உயர்ந்த எண்ணங்களை தான் பாபா கொடுக்கறார் அதை பயன்படுத்தணும் நேரமே தான் இல்லை இந்த சங்கமயம் முடிகிற வரைக்கும் நமக்கு பொக்கிஷம் தான் இந்த ஞானமும் பொக்கிஷம் தான் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரமும் பயன்படுத்திக்கிட்டே இருங்க இந்த ஞானத்தை கேட்பதும் மற்றவர்களுக்கு சொல்கிறதும் முதல் நிலை ஞானம் அப்படின்னா சத்தத்தில் வந்து பேசுகிற ஞானம் ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க லைட் அண்ட் மைட்டுன்றீங்க ஒலி மற்றும் சக்தி சொல்கிறீங்க தானே அப்போ ஞானத்துடைய அர்த்தம் எப்போ உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் ஒளியும் சக்தியும் இருக்குதோ அதாவது நான் ஒளின்ற உணர்வோடு நீங்கள் இருக்கும்போதே அனைத்து சக்திகளின் சக்திகளும் நிரம்பியவர்களாக தான் இருப்பீங்க நாங்கள் தேகத்தையே பார்க்கலை தேகம்ன்ற உணர்வே உங்களுக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஞானம் நிரம்பியவர்னு சொல்ல முடியுன்ற ஞானம்னாலே சக்தி மற்றும் ஒளி லைட் அண்ட் மைட் அப்படி இருக்கணும் அப்படி ஆக்குனா தான் அது ஞானம் அந்த ஞானத்தையே சிந்தனை பண்ண பண்ண தான் இது நடக்கும் அப்போ உங்களுடைய எண்ணம் சக்திசாலியான எண்ணத்தை மட்டுமே உருவாக்குவீங்க உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் வீண் வார்த்தைகளாக இருக்காது சக்தி நிரம்பிய வார்த்தைகளாகவே இருக்கும் செயல்களும் சக்தி நிரம்பிய செயல்களாகவே இருக்கும் அப்போ தான் உங்களை ஞானம் நிரம்பிய ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும் இப்போ பாபா குமாரிகள் கல்யாணமாகாத பெண் குழந்தைங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் ஞானம் நிரம்பியவராக ஆக போறீங்க தானே அதனால் இந்த கோர்ஸ் ஞானத்தை கொடுப்பவராக மட்டும் ஆகாதீங்க சும்மா சொற்பொழிவாற்றுபவராக ஆகாதீங்க அது கூடவே உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் லைட் மைட் நிரம்பியவராக ஆகுங்கள் இல்லையா நான் ஒளியாக இருக்கிறேன்னு உணர்ந்து பிறரையும் ஒளியாக பார்த்து நீங்கள் ஞானத்தை கொடுக்கும் பொழுது அந்த சகோதர ஆத்மா இந்த ஞானத்தை எடுக்கணுன்ற அந்த கருணை நிரம்பி நீங்கள் கொடுக்கும்போது சக்தி நிரம்பியவராகவும் இருப்பீங்க உங்களுடைய பார்வையில் வார்த்தையில் எண்ணத்தில் எல்லாத்துலேயும் இது இருக்கணும் சும்மா இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது ஈஸி சக்தி நிரம்பிய நிலையில் தான் பயிற்சி தேவை வேறு எதையும் நினைக்கக்கூடாது ஆத்மாக்கு என் சகோதர ஆத்மா சாக்கடையில் விழுந்து கிடக்குது அதை எழுப்புறதுக்கு நான் வந்திருக்கிறேன் ஸோ குமாரிகள் மேலே பாப்தாதாவுக்கு விசேஷமான அன்பு இருக்குது ஏன் தெரியுமா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை பற்றி ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கிறீங்க சாதாரண விஷயம் கிடையாதுல்ல கல்யாணம் தேவையில்ல சுகபோகம் தேவைன்னு தூக்கி கடைசிட்டு சென்டருக்கு வரது சாதாரண முடிவாக எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் தான் பாபாவுக்கு குமாரிகள் மேலே விசேஷ அன்பு இருக்குது முடிவு எடுத்துட்டு இங்கே தானே அல்லது இனிமேல் தான் முடிவு எடுக்கணுமா சரண்டர் ஆகலாமா வேண்டாமான்ட்டு ஸோ சரண்டர் ஆகிறதுன்றது சென்டரில் வந்து சரண்டர் ஆகிறது மட்டும் இல்லை திருமணம் ஆகாமல் வீட்டிலேயே தூய்மையாக இருப்பேன்னு தைரியம் வைக்கிறது அதுக்கு இன்னும் தைரியம் வேணும் ஏன்னா சென்டரில் வந்துவிட்டால் கூட அது கூட கொஞ்சம் கேரண்டி வீட்டில் இருந்தால் அப்புறம் எங்களுக்கு அப்புறம் யார் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கேட்க துக்கம் விசாரிப்பாங்க இன்னும் உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகலையான்ட்டு கொஞ்சம் கூட மனம் சலனமாகாமல் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதான் சார் முடிவு எடுத்துட்டிங்களா நல்லா யோசிச்சிங்களா அல்லது வீட்டுக்கு போன யோசிப்பீங்களா ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே உறுதியான முடிவு எடுத்துட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் ஸோ உங்களுக்கு நிறைய ரெடிமேடான உதவிக்கரங்கள் கிடைக்கும் ஸோ இங்கே ட்ரைனிங்க்காக வந்திருக்கிற குமாரிகள் கைகளை உயர்த்துங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க எண்பது பேர் ஸோ இன்னும் சேவை செய்ய ஆரம்பிக்கலை இன்னும் சென்டரை பார்த்துக்க ஆரம்பிக்கலை அப்படின்றவங்க கையை தூக்குங்க இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடம் கழித்து தான் அவங்களுக்கு சென்டரை பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க ஸோ இன்னும் அந்த பொறுப்பு வரலை சும்மா சேவைக்கு கூட போவாங்க அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கிறவங்க கையை தூக்குங்க அவங்கள எண்ணுங்க சரி இதில் பாதி வந்துடுச்சா எண்பதில் பாதி நாற்பது நல்லது ஸோ உங்களுக்கு இத்தனை கரங்கள் கிடைக்கும் இல்லையா வலதுகரமாக இடதுகரமாக இல்லையா இத்தனை குமாரிகள் வராங்கன்னா இத்தனை கரங்கள் கிடைக்கிறாங்க சேவைக்காக ஸோ நீங்கள் வலதுகரங்களாக தானே ஆவிங்க நல்லது ஏன்னா சுபமான காரியங்களை வலது கரங்கள்னால்தான் தான் பண்ணுவாங்க இல்லையா ஸோ பாபா ஞானத்தை கொடுப்பது தான் மிக சுபமான காரியம் அப்போ அதற்கு நீங்கள் வலதுகரமாக மாறணும் நீங்கள் எல்லோரும் குமாரிகள் அதனால் பாப்தாதா குமாரிகளுக்கு சென்டருங்கிற வீட்டை கொடுக்குற வீடுனால் கணவன் இருக்கணுமே கணவன் கிடச்சிட்டார் தானே உங்களுக்கு ஏன்னா குமாரிகளுக்கு எப்பவுமே ஒரு வீடும் கணவனும் தேவை வீடு சென்டர் பாபா கணவன் ஸோ உங்களுடைய கணவனையும் அடைஞ்சிட்டிங்க இப்போ வீடும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது சென்டர் உங்கள் பொறுப்பில் சென்டர் அந்த ட்ரெயினிங் அப்புறம் சென்டர் பொறுப்பு விடுவாங்க குமாரர்களுக்கும் கிடைக்கும் குமாரர்கள் நினைக்கிறாங்க ஏன் எங்களை மட்டும் பாபா கண்டுக்கிறதே இல்லை குமாரிகளை மட்டுமே முன்னுக்கு வைக்கிறாரு அப்படின்னு குமாரர்கள் நினைக்கிறாங்க பாபா சொல்றாரு நீங்கள் பின்னாடி இல்லை நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க சேவை குமாரர்கள் இல்லாமல் நடக்கவே முடியாது எந்த சென்டரை வேணும்னாலும் பாருங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய குமாரர்களின் உதவி இல்லாமல் சிஸ்டர்களால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் இருவருமே தேவை அதனால் தான் பாண்டவர்களுடைய பேரும் இருக்குது சக்திகளின் பேரும் இருக்குது நல்லது இப்போ உங்க ஒவ்வொருத்தரும் கருணை நிரம்பியவராகவும் வள்ளலாகவும் ஆகி கண்டிப்பாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எதையாவது நீங்க தானம் பண்ணி கொடுத்து தான் அனுப்பணும் நீங்கள் மனதுனால் தானம் சேவை பண்ணுறீங்களோ அல்லது உங்களுடைய சுப விருப்பத்தினால் சேவை பண்ணுறீங்களோ அல்லது நீங்கள் சக்தி கொடுக்கணுன்ற உயர்ந்த உள்ளுணர்வுனால தானம் பண்ணுறீங்களோ அல்லது சக்திசாலியான ஆன்மீக வார்த்தைகளை பேசுகிறதன் மூலம் தானம் பண்ணுறீங்களோ அல்லது அந்த அன்பான உறவு மற்றும் தொடர்பில் வருவதன் மூலமாக தானம் பண்ணுறீங்களோ தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் தானம் பண்ணி எந்த ஆத்மாவும் வெறும் கையோடு உங்களை விட்டு அண்ணாண்ட போயிடக்கூடாது அது தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா இங்கே பேசி கொடுக்கறது அது ஒரு சிலர்கிட்ட தான் முடியும் இப்போ பஸ்ஸில் போவீங்க போகும்பொழுது அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் சக்தி கொடுக்கலாம் பஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய பஸ்ஸு வண்டி யாராக இருந்தாலும் அந்த சக்தியை ஃபுல்லாக நிரப்பி கொடுக்கணுன்ற அதுதான் லைட் அண்ட் மைட்டாகவே உங்களை அனுபவம் பண்ணும் ஒளியாக இருக்கிற சக்தியின் சோ இப்போ எப்படி சூரியன் ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்குதோ ஆத்ம ஒளி சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஆத்மாவும் காலியாக போயிடக்கூடாதுன்ற உங்களுக்கு தெரியாது நீங்கள் பஸ்ஸில் போகும்போது எதிர கார் வேகமாக வரும் நீங்கள் சக்தி கொடுப்பீங்க அன்றைக்கி அவருக்கு யாராவது பிரம்மகுமாரி தொடர்பில் வந்து ஞானத்தை கொடுக்கும்போது அவருக்கு புரியும் அது வரைக்கும் அந்த மனநிலையில் இருந்திருக்க மேட்டர் நீங்கள் கொடுத்த சக்தியை அவங்களுடைய புத்தியை ஸ்லைட்டாக திறந்து வச்சுருக்கோம் அந்த நேரம் ஞானம் உள்ள போகும் அதனால் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதனால் மகாதானி ஆகுங்கள் வல்லல் ஆகுங்கள் கருணை நிரம்பியவர் ஆகுங்கள் உங்களுடைய பக்தர்கள் பாவம் அழுவுறாங்க அவ்வளோ கஷ்டம் பாபா முன்னாடி வந்து அவங்கவுங்க பாஷையில் எனக்கு அமைதி கொடுங்க அன்பை கொடுங்க உங்களுடைய இதயத்துடைய அன்பு வேணும் உங்களுடைய சந்தோஷத்தின் ஒலிக்கதிர்களை காட்டுங்க சந்தோஷத்தை பார்த்தே வருஷ கணக்காகுதுன்னு அழுவுகிறாங்க பாபா எப்படி கொடுப்பாரு குழந்தைங்க மூலமாக தானே கொடுப்பார் நீங்கள் தானே பாபாவுடைய வலது கரங்கள் ஸோ பாபா எதை கொடுத்தாலும் இல்லை ஜென்ரலாகவே யார் எதை கொடுத்தாலும் கைகள் மூலமாக தானே கொடுப்பாங்க ஸோ பாபாவுடைய கைகளே நீங்கள் தான்றார் மாதிரி சூப்பரான முரளி ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் பாபாவுடைய வலதுகாரங்கள் வலது வலதுகரத்தில் தான் கொடுப்பாங்க இல்லையா பாண்டவர்கள் வலதுகாரங்களா ஸோ இத்தனை வலதுகரங்களும் வலதுகாரங்களாகிய உங்களுடைய நினைவு சின்னங்கள் தான் நிறைய பிரம்மாவுக்கு தேவிக்கு சிவனுக்கெல்லாம் கூட நிறைய கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய கோயிலில் சிலைகள் ஸோ அது யாருடைய நினைவு இத்தனை கரங்களாகியோ வலது கரங்களாகியோ உங்களுடைய நினைவு தான்னு தெரியுமா உங்களுக்கு ஸோ விராடரூபம் படம் பார்த்துருக்குறீங்களா எத்தனை கைகள் காட்டப்பட்டு இருக்குது நிறைய கைகள் இருக்கும் விராடரூபம் மகாவிஷ்ணு பெருசாக விஸ்வரூபம் எடுத்துருப்பார் நிறைய கைகள் இருக்கும் ஸோ அதில் தான் தலையிலேருந்து தேவதை நெஞ்சிலிருந்து சத்ரியன் வயிற்றுலேருந்து வைசியன் காலில் இருந்து சூத்ரன் சொல்லப்பட்டதெல்லாம் ஸோ உங்களுடைய படம் அந்த கரங்கள் ஸோ குமாரிகளுடைய படங்களும் அதில் இருக்குது இருக்குது தானே அந்த வலதுகரங்களில் நீங்கள் இருக்கிறீங்க தானே அல்லது பாண்டவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அதனால் வலதுகாரங்களாகிய உங்கள் மூலமாக பாபாவால் மற்றவர்களுக்கு ஒரு துளி சந்தோஷம் மற்றும் அமைதியை கொடுக்க முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு துளியாவது கொடுக்க முடியுன்ற சக்திகளின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் ஒருவேளை நீங்கள் அந்த அப்பாவியான உதவி செய்கிறதுக்கு நாதி இல்லாத அந்த குழந்தைங்களுக்கு அஞ்ஞானிகளுக்கு ஒரு துளி சந்தோஷத்தை அமைதியை ஞானத்தை கொடுக்க முடியல அப்படின்னா கொடுக்கல அப்படின்னா பாவம் அவங்க அனாதிய அனாதையாகவே இருந்துடுவாங்களே உதவியற்றவர்களாகவே இருந்துடுவாங்களே ஸோ அதனால் எல்லைக்குட்பட்ட விஷயத்தெல்லாம் உடச்சிட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வாங்க இந்த சென்டரில் இந்த பிரச்சனை இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை யாருக்கு இல்லை அதெல்லாம் உடைச்சிட்டு வாங்க நீங்கள் உலகத்துக்கே தாய் இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தெல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க ஆஃபீஸில் போனால் ஒரு பாலிடிக்ஸ் வரும் குடும்பத்தில் போனால் ஒரு பாலிடிக்ஸ் வரும் சென்டரில் வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் நேரத்தை வீணாக்காதீங்க நீங்கள் மேலே பறந்துட்டு இருங்க சக்தி கொடுத்துட்டு இருங்க எல்லைக்குட்பட்ட விஷயத்துலேயும் எல்லைக்குட்பட்ட சமஸ்காரம் மோதல்லையும் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க பாபா கருணை நிரம்பிய உணர்வோடு இந்த சிக்னல் கொடுக்குறார் எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போவும் கொடுத்துட்டு இருக்கிறார் அவங்க பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாலும் சரி சென்டர்ல இருந்தாலும் சரி உள்நாட்டு வெளிநாடு எல்லாருக்கும் சொல்கிறார் பாபா நீண்ட காலமாக இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை தான் குழந்தைங்கக்கிட்ட பார்க்குறார் எல்லைக்குட்பட்ட சுபாவ சமஸ்காரம் குறும்புத்தனம் பண்ணுற சமஸ்காரம் அதி மேதாவித்தனத்தை காட்டுற சமஸ்காரம் அலட்சிய சமஸ்காரத்தை தான் எல்லா நீண்ட காலமாக பாபா பார்க்குறாரு சில குழந்தைங்க நினைக்கிறாங்க ஆ எல்லாம் சரியாக தான்ப்பா இருக்குது யார் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறா யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு காமம் கோபம் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனால் பாபா இப்போ வரைக்கும் கருணை நிரம்பியவராக இருக்கிறார் ஒரு டைமில் தர்மராஜ் பாட்டு எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா இப்போ வரைக்கும் கருணை க பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்களே இப்போ வரைக்கும் கருணை நிரம்பியவராக இருக்கிறார் இப்போவே மாறிக்கோங்க அதனால தான் நீங்கள் பண்ணுற எல்லாம் அவர் பார்த்தாலும் கேட்டாலும் கருணை நிரம்பியவராகவே இருக்கிறார் ஆனாலும் பாபா கேட்குறாரு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பாபா கருணை நிரம்பியவராக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க எச்சரிக்கை கொடுக்குறாரு பார்த்திங்களா தர்மராஜ் பார்ட்டு வரும்ல பார்த்தோம் இல்லை கேரளா அப்படியே மூழ்கி போனதை பார்த்தோம் எவ்வளோ கொடூரமாக கொல்கத்தா டாக்டர் கற்பழித்து கொல்லப்பட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த காமத்திற்கான தண்டனை அஞ்ஞானிக்கே அப்படி இருக்குதுன்னா பாபா குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடூரமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் பொறுத்துட்டு இருப்பேன் இன்னும் நேரம் வேணுமா உங்களுக்கு ஏன்னா அந்த நேரமே பாபா கிட்டே கேட்குது இன்னும் எவ்வளோ நேரம் தான் நாங்கள் பொறுத்துட்டு இருக்கிறதுன்ட்டு இயற்கையும் கேட்குது ஏன்னா அதோடைய வேலை உலகத்தை அழித்து மாற்றணும்ல ஸோ இயற்கையே கேட்குது நீங்கள் பதில் சொல்லுங்க இப்போ கூட ரூபம்தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இன்னும் தர்மராஜ் பார்ட்டி எடுக்கலை எடுத்துட்டால் குழந்தையாவது ஏதாவது தண்டனை அதுவும் பாபா குழந்தைங்களுக்கு தான் நூறு மடங்கு அவர் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் ஆனாலும் அப்பாவின் ரூபம் இருக்குது அது வந்து அன்பு ரூபம் ஸோ இப்போதைக்கு மன்னிக்கும் கடலின் பாகம்தான் நடிக்கப்பட்டுட்டு இருக்குது தர்மராஜ் பாட்டு ஸ்டார்ட் ஆனால் என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கன்றார் கடைசியில் தர்மராஜ் பாட்டு அப்போ தான் எல்லாருமே கடவுள் வந்துட்டாருன்னே நம்புவாங்க அமைதியாக அன்பாக சொல்கிற வரைக்கும் நம்ப மாட்டாங்க இல்லையா அப்போ பாபா குழந்தைங்களுக்கு எவ்வளோ உதவுழுவோன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி எச்சரிக்கை முறையில் அப்படியே அன்பாக சொல்லிக்கிட்டே வந்துட்டு அப்படியே ரூபம் மாறுற இருப்பாருங்க பாபா பாப்தாதாவுடைய ஆசை என்ன அப்படின்னா தர்மராஜோடைய பாகத்தில் கூட ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹான்ற வார்த்தை தான் காதில் ஒழிக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கணும் அதுக்குள்ளே மாற்றிக்கோங்கன்றார் என் குழந்த மட்டும் தப்பிச்சிடுதே எந்த எந்த பாவமும் இல்லாமல் மாறிடுச்சே தன்னன்ட்டு ஆஹா குழந்தைன்னு அவர் சொல்லணுன்றார் தர்மராஜ் பார்ட்டிலையும் அந்த நேரத்தில் பாபா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க பாபா இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லையா பாபா நீ அன்பான கடல்னு இல்லை பாபா நினச்சேன்னு புலம்பாதீங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிருக்குமே ரெடி ஆகிருப்போமே பாபான்னு அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க இல்லையா எத்தனை வருஷம் ஆச்சு பாபா ஞானம் கிடச்சி இப்போ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நேரம் யாருக்கும் வெயிட் பண்ணாது திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் அதனால் இந்த எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயம் சிற்றின்பங்கள் சுபாவ சமஸ்காரம் இதிலெல்லாம் உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதிங்க எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்குது எல்லாமே ஓகே அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் நல்ல விஷயம் செய்தாலும் நூறு மடங்கும் சேமிப்பாகிற மாதிரி தவறான விஷயம் செய்வதும் நூறு மடங்கு சேமிப்பாயிட்டு இருக்குது அதனால் நீங்கள் பண்ண தப்பு அதோட இல்லை நூறு மடங்காக மாறுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அதனால் இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் எல்லைக்குட்பட்ட விஷயம் வீண் விஷயம் விகார விஷயம் எதிர்மறை விஷயத்தில் சிக்க மாட்டேன்ற திடமான எண்ணம்ன்ற ஜோதியை ஏற்றுங்கள் உங்கள் இதயத்தில் அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இயேசுநாதர் இதயத்தில் வந்து ஏதோ ஒரு லைட் எரியற மாதிரியே இருக்கும் ஃபோட்டோவில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அது இந்த திடமான எண்ணம் எல்லைக்குட்பட்டதில் இருந்து நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வு பார்வை காரியம் எல்லாத்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றுங்க அது ஆத்மா பாபாவோட குழந்தை சொர்க்கத்துக்கு போகிற சக பயணி சபரிமலைக்கு போகும்பொழுது நிறைய பேர் வருவாங்க அவங்கள அவங்க மோசமானவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா மேலே போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது ரொம்ப நீண்ட பயணம் இல்லையா அதனால் குறைகளை பார்க்க அது மாதிரி நடந்து போகிறதுனா குறையை பார்க்க மாட்டோம் இங்கே அந்த மாதிரி வேலை இல்லை இல்லையா அதனால் குறைய பார்க்குறோம் அதுதான் அந்த குறைய பார்க்குற எல்லைக்குட்பட்ட பார்வையை மாற்றுங்க வெறுப்புணர்வு குறைகள் காமம் இந்த மாதிரி உள்ளுணர்வை மாற்றுங்க காரியத்திலும் எல்லைக்குட்பட்டதை மாற்றி எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு ஒவ்வொரு சகோதராத்மாவும் மாறணும் மாறிடுவாங்க சுப பாவனை வைங்க மாற மாட்டாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஆனால் தான் பாப்தாதா சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி மாறணும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வோடு பாபா இன்னைக்கு சொல்கிறாரு எல்லைக்கு அப்பாற்பட்டதில் உங்களுடைய உள்ளுணர்வு பார்வை வார்த்தை செயல் எல்லாம் மாற்றி காட்டுங்க பிறகு என்ன சொல்லுவார் இப்போவே மாற்றுங்கன்னு பாபா சொல்கிறார் பின்னாடி என்ன சொல்லுவார் டூ லேட் குழந்த உனக்கு டைம் இல்லை முடிஞ்சு போச்சு நேரத்தை பாரு நீ இதுவரைக்கும் பண்ண சேவையைப் பாரு இவ்வளோதான் பண்ணியிருக்கிறோம் உனக்கு என்ன பதவி கிடைக்கிறது கொடுக்கறதுன்னு கேட்பார் ஸோ சேவை நீங்கள் பண்ணாட்டினாலும் யார் மூலமாவது அதிகமாகிட்டு தான் இருக்குது நேரம் அதிவேகத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் சேவை பண்ணலைன்னா என்ன உங்கள் தொடர்பில் வரவங்களுக்கு நீங்கள் பண்ணலன்னா பாபா யார் மூலமாவது பண்ணிடுவார் ஆனால் நீங்கள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு லாபம் விட்டுட்டீங்க உங்களுக்கு அது பாவம் ஆகிடும் அதனால் நீங்கள் எல்லோரும் எல்லைக்குட்பட்டதில் இருக்கிறீங்களா எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலையில் இருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே கேளுங்கள் இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை துரத்திட்டு அலையாதீங்க இல்லையா பணம் பொண்ணு புகழு பேராசை இவன் பெரியவன் அந்த மாதிரியெல்லாம் அது பின்னாடி அலையாதீங்க இல்லையா உலகம் சொர்க்கத்தையே நான் கொடுக்க போகிறேன் அங்கே இல்லாததே இருக்க போகிறதில்லை அதை விட்டுட்டு இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை ஏன் துரத்திட்டு இருக்கிறீங்க அதனால் பாபா சொல்கிறாரு நீங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயத்தை துரத்திட்டு அலைஞ்சிங்கன்னா பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வும் சுயமரியாதையும் உங்களை துரத்த ஆரம்பிக்கும் அப்படின்னு பாபா சொல்ற ஸோ ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எல்லைக்குட்பட்ட ஸோ பாபா இது சொல்கிறதுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா எல்லைக்குட்பட்ட விஷயத்தை நீங்கள் துரத்துனீங்கன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வும் சுயமரியாதையும் உங்களை துரத்தோன்றார் சோமானமாக உங்களை துரத்தோன்றார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயத்தை தேடி போனீங்கன்னா அது உங்களை வந்து ஒரு வழி பண்ணிடும் அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு பின்னாடி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு இன்னொருத்தம் பின்னாடி போகிறா அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு விருப்பு வந்துடும் ஸோ அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு வரும் ஸோ அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா அவங்க மேலே அன்பு இருக்குதுன்னா அவங்க உங்களுக்கு எதிராக துரோகம் செய்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு வெறு வெறுப்பு வந்துடும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வில் இருந்தால் வெறுப்பு வராது ஏன்னா இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க உங்கள் அப்பான்ற உள்ளுணர்வே உங்களுக்கு கிடையாது அப்படி இல்லைன்னா கட்சியில் வேறு வழி இல்லாமல் சோமானத்தில் நீங்கள் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும் இல்லையா இப்போ நான் அமைதியான ஆத்மான்னு சொல்கிறாரு நீங்கள் அகங்காரத்தில் ஆடுறீங்க இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஒசம்மா பின் லேடன் நிறைய பேர் இந்த அவர் பேர் டக்குன்னு சதாம் ஹுசேன் அவர்லாம் நிறைய பேர் அங்கே கொலையும் பண்ணியிருக்காரு நல்லதும் பண்ணியிருக்கிறாரு பட்டு கடைசியில் வந்து ஒளிஞ்சி வாழுறாரு மண்ணுக்கு அடியில் ஸோ அப்போ அப்போ அந்த அகங்காரம் எல்லாத்தையும் கட்டுப்ப கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க பாருங்கள் ஸோ அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க இதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி காமத்தின் பின்னாடி இருக்கிறவன் ஓடிட்டு இருக்கிறவன் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் ஏமாற்றிட்டு போகிறான் அந்த விரக்தியில் கோபத்தில் கொலையெல்லாம் பண்ணிட்டானா அங்கே போய் ஜெயிலில் போய் கம்பி எண்ணிட்டு இருப்பான் அங்கே அமைதியாக தானே இருந்தாவணும் அவன் ஸோ இந்த மாதிரி வந்து தள்ளப்படுற ஒரு நிலைமைக்கு போகணுமா அதுக்கு முன்னாடியே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வில் நீங்களே நிலைச்சிடுங்க அதான் சொல்லுவாங்க ஊருக்கு வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்குவான்ட்டு இங்கே அடங்காமல் ஆடுறவன் ஊர் மக்கள் சேர்ந்து அடித்து அவனை மாற்றிடுவாங்க ஸோ அந்த நிலைமை உங்களுக்கு தேவையா அதுவும் பாபா குழந்தைங்களுக்கு தேவையான்ற பாப்தாதா இதுவரைக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது அதில் பாப்தாதாவுக்கு திருப்தி அதுக்கு உங்களுக்கு நன்றி கூட பாபா தெரிவிக்கிறார் ஆனால் நீங்கள் சேவை செய்கிறீங்க இல்லையா யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்கு அனுபவத்தையும் கொடுங்க இல்லையா அந்த எல்லைக்கப்பாற்பட்ட உள்ளுணர்லேருந்து அந்த சகோதர அன்பை அவங்க உணரணும் உங்களை நீங்கள் விட்டில் பூச்சி ஆக்கி உங்களையில் யாருக்கு ஞானத்தை கொடுக்குறீங்களோ அவங்கள எப்படி விட்டில் பூச்சி வந்து நெருப்பில் விழுந்து பலியாகுது அந்த மாதிரி அவங்கள மாற்றணும் உங்களுடைய எல்லைக்கப்பாற்பட்ட உள்ளுணர்வின் மூலமாக இல்லையா சுபமான எண்ணம் மட்டுமே வரணும் நீங்கள் மற்றவர்களை வந்து சகயோகியாக துணைவர்களாக மாற்றுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக அவங்க ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸோ அவங்கள நீங்கள் சகயோகி ஆக்குறீங்களோ அல்லது துணைவர் ஆகிறீங்களோ ஏதாவது அவங்க ஆகணும் ஸோ அதனால் அனுபவத்தின் சுரங்கத்தையே நீங்கள் திறக்கணும் இல்லை அங்கே வந்தாலே அவங்க ஒரு அனுபவத்தை அனுபவம் செஞ்சு தான் போகணும் ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அவங்க சுற்றிட்டு வந்து என்ன இருக்குதுன்னு சுற்றிட்டு போகிற ஒரு விட்டில் பூச்சியாக இல்லாமல் வந்து பலியாகக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றணும் அப்படி ஒரு வலிமையான விட்டில் பூச்சிகள் எப்படி உருவாவாங்க அப்படின்னா அனுபவம்ன்ற கோர்ஸ் கொடுக்கறதன் மூலமாக தான் உருவாவாங்க அந்த அனுபவத்தை கொடுக்கறது வெறும் வாய்மொழியாக பேசுறதன் மூலமாக அவங்க அந்த மாதிரி வலிமையானவர்களாக ஆக மாட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்குது சொர்க்கம் மாதிரி இருக்குது உண்மையான ஞானம் இது இதுதான் ஞானம் இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது இந்த ஞானம் நல்லா இருக்குது சொர்க்கம் மாதிரி இருக்குது சென்ட்ரு இதுதான் சத்தியம் ஞானம் இவ்வளோ தான் சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து சேவையுடைய ரிசல்ட் நல்லா இருக்குது ஆனால் இப்போ அனுபவத்தின் சொரூபமாகி அவர்களுக்கும் அந்த அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் ஸோ மற்றவர்களுக்கு அனுபவத்தை கொடுப்பவர் அப்படின்னா பாபாவோடு நேரடி உறவில் இருப்பவர்னு அர்த்தம் இல்லையா பாபாவோட நேரடி தொடர்புலேயே இருக்கிறீங்க பாபா நினைவுலேயே இருக்கும்போது தான் அந்த அனுபவம் அவங்களுக்கு ஆகும் ஸோ அந்த மாதிரி அனுபவத்தை அனுபவம் செய்யக்கூடிய விட்டில் பூச்சிகளை உருவாக்குங்கள் ஸோ இதுவரைக்கும் நிறைய சகயோகி ஆத்மாக்களை உருவாக்கி இருக்கிறீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேரை உருவாக்குங்க இதுவரைக்கும் அவங்க என்ன நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பிராப்தி அடைய முடியும் அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது அவர்களை பாபாவோடு தொடர்பு ஏற்படுத்த வைக்கணும் அந்த தொடர்பு அவங்க அந்த ஜோதியை நோக்கி ஓட வைக்கணும் இல்லையா அவங்க இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா மனசு ஃபீலாக இரு அமைதி ஃபீல் ஆகுது அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாபாவை நினைக்க வைக்கணும் அப்போ பாபா கிட்ட அவங்க ஓடி வந்து பலியாகணும் இந்த வருடம் நீங்கள் செய்கிற சேவையில் பாப்தாதா அனுபவம்ன்ற கோர்ஸை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் கொடுக்கணுன்னு விரும்புகிறார் அந்த மாதிரி சேவை இருக்கணும் வெறும் வாய் வழி வார்த்தையாக இருக்கக்கூடாது இதன் மூலமாக அவர்களுக்கு காட்சியும் கிடைக்கும் பாபாவும் நடைமுறையில் பிரத்யம் ஆவார் இல்லை நீங்கள் பாபாவோடு இணைந்த ரூபத்தில் இருந்து ஆத்மாவை பார்த்து இந்த ஞானம் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அனுபவமும் ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா இந்த திட்டத்தை அடைந்தீர்களா ஸோ இந்த வருடத்தின் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் பவர்ஃபுல்லான வரதானம் பாபா குழந்தைங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு சுட்டிக்காட்டுற வரதானம் இது சோம்பேறித்தனம் மற்றும் அலட்சித்தனத்திலிருந்து விடுபட்டு இந்த உலகத்திற்கு நன்மை செய்யும் பொறுப்பை ஊக்க உற்சாகத்தோடு நிறைவேற்றுங்கள் அதுக்கு விளக்கம் நீங்கள் புது பாபா குழந்தையாக இருக்கலாம் அல்லது பல வருஷத்து பாபா குழந்தையாக இருக்கலாம் மொத்தத்தில் பாபா குழந்த பிராமணன் அப்படின்னாலே இந்த உலகத்திற்கு நன்மை செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துடுச்சோ அதை உடனடியாக நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுவீங்க ஆனால் எப்போ பொறுப்பு இல்லையோ அப்போ அலட்சியமாக இருப்பீங்க ஸோ இதுக்கு சிறந்த உதாரணமாக பெண்களை சொல்லலாம் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது காலைல நாலு மணிக்கே எழுந்திரிச்சு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்து சமையல் பண்ணி ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தயார்படுத்திட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களும் போயிடுவாங்க ஆனால் இந்த பொறுப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் ஏதோ ஊருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா சமைக்கவே மாட்டாங்க ஏதோ இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அப்போ தானாகவே ஒரு அலட்சியம் சோம்பேறித்தனம் வந்துடுது பொறுப்பு இல்லைன்னா ஸோ இந்த பொறுப்பு உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் முடிச்சிடுது ஸோ நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக சொல்லுவாங்க திருமணம் பண்ணால் தான் அவனுக்கு வேலைக்கு போகணுன்ற பொறுப்பே வரும் இல்லைனா சோம்பேறித்தனமாகவே இருந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யார் வந்து ஊக்க உற்சாகத்தோடு இருக்கிறாங்களோ இந்த சேவையில் அவங்க ஒருபொழுதும் சோர்ந்து போக மாட்டாங்க இந்த சேவனில் எதுலேயுமே வந்து ஊக்க உற்சாகத்தோடு பொழுது அவங்களுக்கு டயர்டே ஆகாது நிறைய பேர் சொல்லுவாங்களே நான் வந்து ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறேன் நாலு மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு பெரிய பெரிய செலிப்ரிட்டி சொல்கிறது காரணம் என்ன ஊக்க உற்சாகத்தோடு அவங்க வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு சோர்ந்து போகலை ஆனால் அதை விட பாபாவுடைய சேவையை பண்ணும்போது சோர்வு வராது கலியுறுத்த விஷயத்தை பண்ணும்போது கூட சோர்வு வரும் ஸோ அப்படி ஊக்க உற்சாகத்தோடு இருந்து உலக நன்மை செய்யக்கூடிய பாபா குழந்தைங்க தன்னுடைய முகத்தின் மூலமாகவும் அந்த ஊக்க உற்சாகம் நிரம்பிய முகம் மற்றும் நடவடிக்கையின் மூலமாக மற்றவர்களுக்கும் ஊக்க உற்சாகத்தை அதிகரிச்சிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு சேவை செய்யணும் தோட ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஞாபகம் இருக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பொறுப்பு என்னுடையது உலகத்தை மாற்ற வேண்டியது என்னுடைய இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஆத்மாவையும் மாற்ற வேண்டியது என்னுடைய இது உலகம் ஃபுல்லாக சக்தி கொடுக்கணும் மொழி தெரிஞ்சால் எல்லா மொழியிலும் சேவை பண்ணுங்கள் இப்போ தான் இன்டர்நெட் இருக்குது யூடியூப் இருக்குது எல்லாம் தெரியும் ஆனால் எதுவுமே பண்ணலைன்னா உங்கள் அந்த விசேஷம் இருந்து என்ன பிரயோஜனம்னு பாபா கேட்குறேன் ஸோ என்ன விசேஷம் இருக்குதோ அது சேவையில் பயன்படுத்தப்படுத்த அது அதிகமாகும்ன்ற ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் இது இந்த இந்த பொறுப்பு இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயம் சிற்றின்பம் இதெல்லாம் மூழ்கவே மாட்டிங்க சோறு தண்ணி பார்க்காம தூக்கம் இல்லாமல் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க டயர்டே ஆகாது டக்குன்னு ஏந்திருப்பீங்க அப்படியே அதே குஷியோடு ஏந்திருப்பீங்க ஸோ அதுக்கு இந்த உலகத்தை மாற்றுவது ஏ அந்த பொறுப்பை பாபா எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது அந்த உணர்வு இருந்தாலே சோம்பேறித்தனம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் சம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன் ஸோ பாபா கொடுத்துருக்குற அனைத்து சக்திகளையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான சக்தியை பயன்படுத்துகிறவனுக்கு பேர் தான் ஞானி மற்றும் யோகி ஆத்மா இல்லையா அந்த நேரத்திற்கு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியை கரெக்டாக பயன்படுத்தணும் அந்த செகண்டே பயன்படுத்தணும் அப்போ தான் ஞானி யோகி ஆத்மா இல்லையா யோகத்திலே மூழ்கி பாபாவோடு மட்டும் புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் எப்போவுமே அந்த சக்தி இருக்கும் வெளிவலகத்து விஷயத்தை எதுவுமே மைண்டுக்குள்ளே போடாமல் இருக்கும்பொழுது தான் சக்தி நிரம்பிய நிலை லைட் அண்ட் மைட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்குரிய சக்தியின் சொரூபமாகி அதில் வந்து டக்குன்னு வெளியில் வருவாங்க சரி இன்றைக்கி வந்து பிரகாஷ்மணி தாதியோடைய நினைவு நாள் அவங்க பாப்தாதாவுக்கு எப்படி வந்து உண்மையான உள்ளத்தினால் பாபாவை திருப்திப்படுத்தினாங்களோ பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் அதே மாதிரி நம்மளும் உட்காறது தான் அவங்களுக்கு நாம் செய்கிற அஞ்சலி அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ஓம் சாந்தி Love you Bob Dada. Thank you Bob Dada. G'ishikush <coughs> 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 yarunga, kulircha yarunga.